வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன விஷயம் தெரியுங்களா? இந்த தாத்தா பாட்டிகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கு இருக்கிற உறவு எப்படி, எவ்வளவு விசேஷமானது, பேரக்குழந்தைகள் மேலே எவ்வளவு கட்டுப்பாடற்ற அன்பு செலுத்துவாங்க, சமயத்தில் அதிக செல்லம் கொடுத்து குழந்தைகளுக்கு எடுத்துருவாங்கன்னு அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பேரக்குழந்தைகளுக்கு மேல் இவங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு ரொம்ப பெருசுங்க. தாத்தா பாட்டிகளான எல்லாரும் என்ன சொல்லித்தரலாம், ஒரு 10 விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். முதல் விஷயம் சரித்திரம். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் சரித்திர பாடத்தை நினைவில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பழைய சண்டைகள், சரித்திர உண்மைகள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தாத்தா பாட்டி அதை கதையாக மாற்றி சொல்லும்போது அவங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். அவங்க தங்களுடைய பாணியில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது சரித்திர சம்பவங்கள், நடந்த நிகழ்ந்த இடங்களை சுலபத்தில் குழந்தைங்க ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. தாத்தா பாட்டி வளர்ந்தபோது எப்படி நம்ம ஊர் இருந்துச்சு, என்னென்ன பழைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது, என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ள இது உதவியாகவும் இருக்கும். ரெண்டாவது, புதிய திறமை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. உதாரணத்துக்கு தையல் வேலை பாட்டிக்கு தெரியும், தோட்ட வேலை தாத்தாவுக்கு தெரியும், அடுமனை, விவசாயம், மர வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை அப்படின்னு பல பல வேலைகளை எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த திறமைகளையெல்லாம் பேரக்குழந்தைகளுக்கு சொல்லித்தருவது மிக சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்கும். இது தவிர தங்கள் வாழ்நாளில் கற்றுக்கிட்ட பாடங்களை அறிவுரைகளாக அமைதியாக ஓய்வாக இருக்கும் நேரத்தில் குழந்தைக்கு எடுத்து சொன்னாங்கன்னா எடுத்து பேசுகிற குழந்தை கூட அமைதியாக கேட்டு அதன்படி நடக்கும். மூணாவதாக, அறிவாற்றல். தாத்தா பாட்டிகள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கற்ற பாடங்கள், தங்களுடைய சிரமமான சூழ்நிலையில் எவ்வாறு பிரச்சனைகளை அவங்க சரி செஞ்சாங்க அப்படிங்கிறத குழந்தைகள் அவங்கள்ட்ருந்து கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு சிரமங்களை தாண்டி இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருப்பதை பார்க்கும்போது தனக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நாலாவட்டத்தில் சரியாகிவிடும் நம்பிக்கை பேரக்குழந்தைகளுக்கு சுலபத்தில் வந்துடும். நாலாவது, குடும்ப வரலாறு. நாட்டின் வரலாறு போல் நம்ம குடும்ப வரலாறும் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பெயர் தெரியாத மனிதர்கள் உள்ள புகைப்பட தொகுப்புகள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். தாத்தா பாட்டிகளுக்கு அந்த மனிதர்கள் அறிந்த தெரிந்த பழகிய உறவினர்களாக இருந்திருப்பாங்க. உங்கள் குடும்பம் எங்கிருந்து, யாரிடமிருந்து, வம்சாவளியாக வந்தது அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொருவருடைய குழந்தைகள் அவர்களுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பங்காளி என ஒவ்வொரு உறுப்பினர்களை பற்றி சிறப்பாக தெரிந்து கொள்ளலாம். கூடவே ஒவ்வொருத்தர் பற்றிய வேடிக்கை சம்பவங்களையும் வினோத நிகழ்ச்சிகளையும் சொல்லி நம்ம மகிழ்ச்சியில் ஆற்றுவார்கள். அந்தளவுக்கு தாத்தா பாட்டி உபயோகமாக இருப்பாங்க. சிரிப்பும் கிண்டலும் அஞ்சாவதான விஷயம். நாம் வளரும்போது நம்ம வளர்ச்சியில் இது ஒரு பகுதி. நமக்கு தெரிந்தவர்கள் நம்ம கிண்டல் அடிக்கும்போது கோபம் வராமல் சிரிப்பு தான் வரும். நிறைய விடுகதைகள், சிரிப்பு கதைகள், வேடிக்கை விளையாட்டுகள் அப்படின்னு பல விஷயங்களை தாத்தா பாட்டியிலிருந்து கற்றுக்கொள்ளும்போது குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு விசேஷ பரிமாற்ற அன்பான இணைப்பு ஏற்படும். நம்ம யாராவது கிண்டல் கேலி செய்தால் எப்படி நாம் பதிலளிக்க வேண்டும் அப்போ தானே புரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் தாத்தாவோடு சேர்ந்து மற்றவர்களையும் பயமுறுத்தி அல்லது கேலி செய்து விளையாட வாய்ப்புகள் ஏற்படலாம். ஆறாவது, கூர்ந்து கேட்பது. தாங்கள் பேசுவது அனைத்தையும் தங்கள் பெற்றோர்கள் கூர்ந்து கேட்பதை நிறைய குழந்தைகள் பார்த்துருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் பேசும்போது எவ்வாறு கூர்ந்து கவனிப்பது அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசுவதை விட கவனிப்பது அப்படிங்கிறது அறிவு திறன் பெறுவதில் மிக முக்கியமான விஷயம். தாத்தா பாட்டி சொல்லும் கதைகளை கேட்கும்போது எவ்வாறு ஒருவர் விஷயங்களை சொல்லும்போது கூர்ந்து கேட்கணும், அதன் மூலம் மற்றவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க பள்ளிக்கு செல்லும்போது ஆசிரியர் சொல்வதற்கை கேட்பதற்கு இதிலிருந்து தான் கற்றுக்குறாங்க. ஏழாவது, விளையாட்டு. தாத்தா கூட கேரம், செஸ், ஷட்டில் அப்படின்னு நிறைய விளையாட்டுகள் குழந்தைகள் விளையாடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன், நாங்கள் கூட தாத்தா பாட்டிகளுக்கு சொல்கிறோம், நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் குழந்தைகளோட விளையாடுங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கும் தொலைக்காட்சியோ கணினியோ வச்சுட்டு விளையாடாமல் குழந்தைகளும் வெளியே சென்று விளையாடுவதன் மூலம் அவங்களுக்கும் வெளிச்சம், சூரிய ஒளி மற்றும் விளையாடுவதன் மூலம் உடல்நலம் எல்லாம் வரும்னு சொல்லுவோம். தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் இது உதவியாக இருக்கும்.
தாத்தா பாட்டி விளையாட்டின் மூலம் நிறையா விஷயங்களை சொல்லித்தரலாம். குழந்தைகளோட விளையாடும்போது அவங்களும் ரொம்ப குஷியாயிருவாங்க. எட்டாவது, உணர்ச்சி பூர்வமான ஆதரவு. முக்கியமாக இந்த விடலை பருவ குழந்தைகளுக்கு சரியான தோழனை தேர்ந்தெடுக்க உதவியாக, சிரமமான சூழ்நிலையில் பெற்றோர்களிடம் பேச, அப்புறம் தாத்தாட்ட போய் மனமிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றதுக்கு ஒரு கைத்தடி மாதிரி தாத்தா வச்சுப்பாங்க. அவசர நேரங்களில் உதவி செய்கிற நண்பனாக, மனம் விட்டும் பேசும் தோழனாக தாத்தா பாட்டிகள் இருக்கலாம். நிறைய தாத்தா பாட்டிகள்கிட்ட குழந்தைகள் போய் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பாடம் சொல்லக்கூடிய விஷயங்களை மறைத்து வைத்திருப்பாங்க சில விஷயங்களை. அது தாத்தா பாட்டிக்கு தான் முதல் தெரியும். ஒன்பதாவது, அலட்டி கொள்ளாத மனப்பாங்கு. எவ்வளவோ நல்ல அப்புறம் கெட்ட விஷயங்களை அனுபவித்த தாத்தா பாட்டி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அலட்டிக்க மாட்டாங்க. இது முக்கால்வாசி தாத்தா பாட்டிகளுக்கு. ஆனால் பேர குழந்தைகள் அனைத்தையும் மிக முக்கியமானதாக கருதி கோவப்படுவாங்க. நம்மளை மாதிரி தாத்தா பாட்டியிடமிருந்து எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத பேர குழந்தைகள் கற்றுக்கலாம். கடைசியாக பத்தாவது விஷயமாக, கடிதம் எழுதும் கலை. இன்றைக்கி மறைஞ்சிருச்சு. பேனா எழுதி பழகும் குழந்தைகள் தாத்தா பாட்டியோடு உட்கார்ந்து எழுத பழகலாம். ஒவ்வொருவரும் அஞ்சல் அட்டை பரிமாறிக்கொள்ளலாம். வெளியூர் போயிட்டு வந்திருந்தோம்னா அங்கே வாங்கின ஏதாவது ஒரு பொருளை தாத்தா பாட்டிக்கு பரிசாக தரலாம். வந்திருக்கிற கடிதத்தில் என்ன இருக்குது, அடுத்து என்ன பரிசு இல்லை நினைவு பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் குழந்தைகளுக்கு இருக்கும். முடிவா, தாத்தா பாட்டிகள் தங்களுடைய அவ்வளவு வருஷ அனுபவம், அறிவு, அன்பென பேர குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க சிறப்பாக வாழ இவைகள் உதவியாக இருக்கும். தாத்தா பாட்டிகளும் பேர குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இணைந்து குடும்பத்தோடு வாழும்போது இருவருக்கும் சேர்ந்து இருக்கும் காலம் சிறப்பாகவும் நினைவுகள் சுகமாகவும் நிம்மதியாகவும் கழியும். நிறைய தாத்தா பாட்டிகள் குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் காலை முதல் மாலை வரை தொலைக்காட்சியோ அல்லது அலைபேசியோ கையுமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் இந்த காணொளியை காண்பிச்சிங்கன்னா, ஓஹோ இத்தனை விஷயமாக குழந்தைகளுக்கு உதவி செய்யலாமா அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் தனியாக நடக்கும்போது குழந்தையை கூட்டிகிட்டு நடப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, பாடுவாங்க. நிறையா விஷயங்கள் குழந்தையோட நேரத்தை செலவு செய்யும்போது அவங்களுடைய கழிக்கும் காலம் சிறப்பாக இருக்கும், குழந்தைகளுக்கும் மிகச்சிறப்பாக பொழுதும் போகும், உதவியாக இருக்கும். பெற்றோர்களே, மீண்டும் ஒருமுறை இன்னும் ஒரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.